வணக்கம். இது வந்து சுவிஸ் செய்தி. சுவிட்சர்லாந்தில் வந்து இப்போ கிட்டல வந்து யாழ்ப்பாணம் ஒரு அப்பாவும் மகனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ் குடும்பமே வந்து விபத்தில் சிக்கி அதில் வந்து அவங்களோட அப்பாவும் மகனும் வந்து இறந்திருந்தார்கள். இதுக்கு வந்து ஒரு 19 வயது அவங்களோட மகள்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்தில் வந்து ஒரு கற்று ஒன்று வழியாகிருக்கு. அதைத்தான் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். சுவிட்சர்லாந்தில் வந்து 21/1/2023 சனிக்கிழமை வந்து ஆர்கவ் மாநிலத்தில் வந்து பாடன் அப்படின்ற இடத்துல வந்து வீதியில் வந்து கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வந்து வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகி ஒரு தலைகீழாக வந்து கிடந்துச்சு. இதனைக்கு வந்து இது ஒரு உயர்தரமான நிறுவனமான மெர்சடிஸ் பென்ஸ் மகளுந்து கார் தான் இந்த விபத்துக்குள்ளான ஒரு வாகனம். இதில் புலம்பெயர் ஈழத்தமிழர்களாகிய யாழ்ப்பாணம் சுழிபுரத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் வந்து உயிரை இழந்திருந்தார்கள். மகன் வந்து சம்பவ இடத்திலேயே இறந்திருந்தார். தந்தை வந்து கோமா நிலையில் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 2 நாள் கழித்து வந்து அவரும் சிகிச்சை பலனின்றி வந்து உயிரிழந்தார். இத்தனைக்குமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் தான் இதில் வந்து இந்த விபத்தில் வந்து சிக்கியிருந்தார்கள். இந்த விபத்தில் வந்து யார் வாகனம் ஓட்டினார்கள் என்ற ஒரு கேள்வி வந்து முக்கியமாக இருந்தது. இப்போ வந்து அதுக்குரிய விடை தெரிஞ்சிருக்கு. வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த 19 வயது ஒரு மகள் தான் வந்து வாகனத்தை ஓட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இதே வாகனத்தில் வந்து தாயாரின் குடும்ப நண்பி ஒருவரும் வந்து வாகனச்சாரதியான மகளும் வந்து சிறு காயங்களோட வந்து தப்பித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தாயார் வந்து கழுத்தில் வந்து பலத்த காயங்களோட வந்து பல அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வந்து மருத்துவமனையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. சுவிஸ் நாட்டில் வந்து 18 வயதில் வந்து வாகன ஓட்டுநர்கள் அனுமதி பத்திரம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஓராண்டு மட்டுமே பூர்த்தியாகி இருக்கக்கூடிய சூழலில் அந்த குறித்த மகளுக்கு வந்து நள்ளிரவு 2:30 மணிக்கு வந்து வாகனத்தை ஓட்டுவதற்கு வந்து எப்படி பெற்றோர் அனுமதித்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்த புலம்பெயர் தமிழர் வந்து எழுப்பியிருக்கின்றார். ஏன் தந்தை வந்து வாகனத்தை ஓட்டவில்லை என்பது புரியவில்லை அப்படின்னு சொல்லியும் இவர்கள் வந்து ஒரு குடும்ப நிகழ்வுக்காகத்தான் லவ்சான் மாநிலத்திலிருந்து தாம்பசீர செங்காலன் மாநிலம் நோக்கி சுமார் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரையான தூரம் வந்து செல்ல வேண்டியிருந்திருக்குது. இந்த இடத்துல தான் இவ ஓட்டி கொண்டு வந்திருக்கணும். இடநடுவே தான் இந்த விபத்து வந்து நிகழ்ந்திருக்குது. வாகனத்தை ஓட்டுவதும் அதில் தமக்கு அதீத திறமை இருப்பதாகவும் வந்து எங்கள் இளம் தமிழர்கள் வந்து இளசுகள் வந்து இன்னும் பலர் வந்து ஒரு வீராப்பு காட்டி தங்களை ஓடிக்கொண்டிருப்பது வந்து ஒரு கவலை அளிக்கிற விஷயம். தங்களை ஒரு சூமாக்கர் கார்பந்தய வீரராக எண்ணிக்கொண்டு முறுக்கு முறுக்கன்னு முறுக்கி கொண்டு போவார்கள். ஆனால் விபத்துன்றது வந்து ஒரு வினாடியில் நிகழ்கிற ஒரு விஷயம், ஒரு சின்ன இதில் நிகழ்கிறது. அப்போ அந்த விபத்துகளை தடுக்கிறது எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குதோ அந்தளவுக்கு தான் வந்து அந்த விபத்துகளை தடுக்கக்கூடிய அந்த இது வந்து எங்கள் திறமை வந்து எங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா விபத்து வந்து ஒரு வினாடியில் ஏற்படுற சின்ன பிள்ளை தான், அது அனுபவத்தால் தான் சரியாக வரும். இப்போ பனி காலமும் நித்திரையும் வந்து ஒரு புறம் இருக்க ரஷ்யன் உக்ரைன் யுத்தத்தால் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து மின்சார செலவை மிச்சப்படுத்தணும்னு சொல்லி வீதியோட மின் விளக்குகளே வந்து பல வந்து நிறுத்தப்பட்டுருந்தேன். இப்படி ஒரு இரண்ட சூழலில் தான் வந்து இவன் வாழ்க்கை வந்து இப்படி பரவி போயிருக்கின்றது. போலீஸார் வந்து விபத்துக்குள்ளானவர்களே போத வசதிகள் பாதித்திருக்கின்றன்ற ஒரு பரிசோதித்து இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அதை விட வந்து சோர்வும் தூக்க கலக்கமும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்புவதாக வந்து இந்த தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றது. இரவிரவாக வந்து வெளியில் ஊர் சுட்டி விட்டு கேளிக்கைக்கு செல்கிற பல சுவிஸ் ஐரோப்பிய ஈழத்தமிழர் யுவதிகள் வந்து இதை வந்து கவனத்தில் கொள்வது சரியான முக்கியம். ஏன்னா உங்களோட வாழ்க்கை வந்து உங்களோட கையில் தான் இருக்குது, கிட்டத்த கையில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து எதை இழந்தாலும் திருப்பி வரும், ஆனால் உயிர் போனால் வராது. அதை தவிர வந்து ஒரு இளம் கன்றுகள் வந்து பயம் அறியாது, விளங்குது. அப்போ நாங்கள் அறிவாய்ந்து சிந்தித்து செயல்படுறதுதான் முக்கியமான விஷயம். வாகன விபத்தில் உயிர் இழக்கிறார்கள் வந்து உடனே அதுன்றது அப்போவே முடிஞ்சிடும். ஆனால் வந்து உயிர் பிழைத்து வலு இழந்தோராக ஆயுள் முழுவதும் சிரமப்பட்டு வாழ்வோர் தான் பிரச்சனை. ஏன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவனும் அவை இன்னொரு தங்கி வாழ வேண்டிய ஒரு நிலை வரும். அது ஒரு அந்த இன்னொரு உதவியை நாடி ஒரு ஆயுள் காலம் முழுக்க முக சுழிப்போட வாழ்கிறது வந்து அவ்வளவு நல்லதில்லை. அதுக்கு சாக சொல்லி சொல்லல, வாகன விபத்துகள் வாகனங்கள் சம்மந்தமாக மிக கவனமாக இருக்க சொல்லி தான் சொல்கிறோம். என்ன சொன்னால் அது ஒரு வினாடியில் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் தலைகளாக மாற்றி விட்டுரும். இந்த கார் தலைகள் கிடக்கிற மாதிரி வேக கட்டுப்பாடு சாலை விதிகளை மதிக்கிறது வந்து உங்களோட நலனுக்கு தான வழிய அந்தந்த நாட்டின நன்மைக்காண்டி இல்லை. அப்போ அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இங்கே யாருமே பெரிய அளவுக்கு மதிக்கிறது இல்லை. அப்படி மதித்தாலும் ஒன்று டேக்ஸ் ஏன்னா ஃபைன் கட்டணுன்ற பயத்திலையும்
இது நாட்டுக்கு எதை செய்கிறோம்ன்ற இதில் இருந்தானது ஒழியே அதுமேல் எங்களுக்காண்டி தான் அது செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை எங்கண்டு இதுக்கான சொல்லி கவனமாக பார்க்கணும். காவல்துறையினரும் மருத்துவர்களும் தாதிகளும் கூட எங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் தான். பெற்றோரும் வந்து எங்களை நன்மைக்கு சொல்கிற அறிவுரைகளை வந்து கேட்டு நடக்கணும். நள்ளிரவு பயணங்களையே முடிந்திருக்கும் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் வடிவாக தெரியும், எங்கள் யாழ்ப்பாணத்தில் ஊரில் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த வயதானவர்கள் வந்து பின்னிறம் ஆகிட்டாலே ஒரு நெடுந்தூர பயணங்களை தவிர்த்து விடுவார்கள். அடுத்தலாம் காலமெல்லாம் வலிக்கிட்டு போவார். எங்கே பயணம் போகிறதா இருந்தாலும் முக்கியமான வேலை என்ன இருந்தாலும் தூரம் எவ்வளோ தூரம் போகிறோம்னு சொன்னாலும் விடிய காலையில் தான் அவர்கள் வலிக்கிடுவார்கள். அதுதான் அவர்கள் அதுதான் ஒரு சரியான முறை. இப்போல்லாம் ஒரு நகர வாழ்க்கையிலும் வேகமாக ஓடிக்கொண்டு போகிற வாழ்க்கையிலும் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் புத்திசாலத்தை நம்ம செய்கிற முன்னச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை. ஆனால் பயங்கர படு பிழையாகத்தான் வாழ்கிறோம் வாழ்க்கையை. இரவோ இரவோட இரவாக வலிக்கிட்டு போகிறது, அதான் நகர வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் வீட்டில் ஒவ்வொருத்தரோட்டத்தை போயிருப்போம். இல்லை இரவு ஒரு டைம்க்கு தான் எல்லாரும் வருவோம். அந்த டைம் ஒருக்கா இரவோடரவா போயிட்டு சொந்தக்கார வீட்டையும் போகணும், போயிட்டு வரணும்னு சொல்லி தான் இந்த ஓட்டம் ஓடி போயிரு இப்படி நடந்துருக்கிறது. இதில் மக்கள் தான் வந்து விளங்கி கொள்ளணும் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இன்றைய உலகம் வந்து பயங்கர வேகமாக தான் நகர்ற மாதிரி எங்களை காட்டப்படுது. அதில் நாங்களும் வந்து ஓடிக்கொண்டே இருக்கணும், வேலை காசு அது இதன் ஓடிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி பயங்கர வேகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கோம். வேகம் அதிகரிச்சுன்னு சொன்னால் விபத்து கூடும். அது எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா இடத்தையும் நடந்தோன்னா இப்போ இருக்குது நோம்பில். ஆனால் ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் என்றது தான் எங்களுக்குடைய ஒரு நாங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால் ஓடுறது சாகிறதுலாம் பெரிய பிரச்சனை இல்லை, இல்லை நடக்கிறது தான் சரி. ஆனால் இப்போ நாங்கள் ஏன் அதை ஓடி இருக்கிறோம், அதுக்கு ஏன் செத்துருக்கிறோம்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னால் அந்த மரணத்துக்கு மதிப்பு இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு மாவீரர் இல்லை ஒரு ஒரு நாட்டின் இராணுவ வீரர் வந்து ஒரு சம்மந்தமாக இவ்வளவு வேகம் ஓடுறா சாகிறாருன்னு சொன்னால் அவருக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இதுக்கு மதிப்பு இல்லை, இது சும்மா இது ரெண்டே ஒரு 10 நாள் நியூஸோட போயிடும். அதுவும் இந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் மக்கள் வந்து அந்த செய்தியில் பார்ப்பார்கள். தங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டியும் பார்த்து கொள்வார்கள். இதை வச்சுக்கொண்டு தங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் பார்ப்பார்கள் இல்லையா. இதில் இவர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்க போகிறதும் இல்லை, வெறும் அனுதாபம் தான் கிடைக்கும். அது மாதிரி 2 நாள் அனுதாபம் தான். அப்போ மக்கள்லாம் வந்து அதை வந்து யோசிச்சு கொள்ளணும். எங்கள்கிட்ட பெருமதி மிக்க உயிரை வந்து நாங்கள் எதுக்காண்டி கொடுக்குறோம், எதுக்காண்டி பணயம் வைக்கிறோம் அப்படின்றத வந்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.